இதை பாருங்க, அமெரிக்காவில் ட்விண்டரில் ஃப்ளைட் ஓட்டு அடித்தானே, அது இன்சூரன்ஸுக்காக நடந்ததுன்னு ஒரு ரூமர் இருக்குது. இவ்வளவு ஏன் டைட்டானிக் கப்பல் முழுகினதை ஒரு இன்சூரன்ஸுக்காக நடந்த ஆக்சிடென்ட் தான். அண்ணா, நீங்கள் சொல்கிற எல்லாமே வதந்தி தானே, ஆனால் நம்ம ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் தானே உண்மை. உலக பொருளாதாரமே இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இயற்கையால் உண்டாக்க முடியாத பேரழிவை செயற்கையாக மனுஷன் மூலமாக ரொம்ப ஈஸியாக நடத்திடலாம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா கார்பரேட் கம்பெனி மக்களை மறைஞ்சிருந்து தாக்குற மாதிரி தான். ஏ, கார்பரேட் கம்பெனிலாம் நம்மளுக்கு படி அழுக்கிற சாமி மாதிரி, அதை போய் தப்பாக பேசுகிற, அப்படியெல்லாம் பேசாதயா. அதை கொடுங்க சார். அண்ணே சாரு, இதில் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காருண்ணே. கண்டிப்பாக இன்சூரன்ஸில் பணம் கொடுத்துருவாங்கண்ணே. இதில் எல்லா இடத்துலையும் சைன் வாங்கி அப்ரூவல் வாங்கியாச்சு. இன்னும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு பணம் வந்துடும். வந்தவுடனே எங்கள் ரெண்டு பேரையும் நல்லா கவனிச்சிருங்க. தலைவர், நானும் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரையும் கரெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், புது மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு பூஜையை போடுறீங்க, ஜம்முன்னு நடத்துகிறீங்க. பணம் வந்தோடனே மிஸ்ஸரை வாங்குறதோட எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட்டு வாங்குறது முக்கியம். நீங்கள் மறுபடியும் ஃபேக்ட்ரி நடத்துவீங்களோ இல்லை கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கேட்பீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் நமக்கு பணம் தேவைன்னா ஃபேக்ட்ரியை கொளுத்துறோம், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறோம்.
இல்லையா? ஒண்ணும் இல்லையா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏய், யாரு? ஐயா பயப்படாதீங்க.